Hi, hello students. So after a long gap, again when we are meeting with polity session. So the thing is na konjo gap illa madri irukum, but we will try to complete the session as soon as possible, okay va? So next nama polity la already pathinga non constitutional bodies nama start pannirundom, and the non constitutional bodies la nama already human right commission niti aayog pathi paathaachu. Ipo human right commission la state human right commission appingiradhu pending irukku. Kurippa pathinga state human right commission is quite important. Maybe ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல இத பத்தின ஃபோக்கஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ அகைன் நமக்கு நல்லாவே தெரியும் 1993ல கொண்டு வந்த ஹியூமன் ரைட் கமிஷன் ஆக்ட் பேஸ் பண்ணி தான் ஹியூமன் ரைட் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதே ஆக்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அக்கார்டிங் டு த 2019 ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்க அப்படின்னா 26 states human rights commission இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சார் அப்போ யூனியன் டெரிட்டரிஸ்க்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்டேட் அந்த ஹியூமன் ரைட்ஸ் விஷயங்களை அந்தந்த கரஸ்பாண்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எது வந்து நியரஸ்ட் ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட் கமிஷன்ஸை டேக் ஓவர் பண்ணிக்கும். சில ஸ்டேட்ஸுக்கு மேபி காமனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத், சாரி அதாவது தெலங்கானா ஆந்திராவுக்கு காமனான யூனியன் இது ஹியூமன் ரைட் கமிஷன் தான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது டோட்டலி 26 ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ் ஆர் தேன் இன் இந்தியா. சோ இவங்களுடைய வர்க் என்னன்னா லிஸ்ட் 2 and 3ல எதாவது இது என்க்ளோஸ் பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் தான் இது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இப்ப லிஸ்ட் 2 அப்படின்னா என்ன, ஸ்டேட் லிஸ்ட், லிஸ்ட் 3னா கன்கரன்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல். இந்த விஷயங்களில் உள்ள விஷயங்களை மட்டும்தான் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து என்கொயர் பண்ண முடியும். லிஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட் மத்திய பட்டியல், அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து ஹியூமன் ரைட் கமிஷன் அதாவது மாநில உரிமை மனித உரிமைகளானையும் அதை பத்தி என்கொயர் பண்ண முடியாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் மாநில பட்டியல உள்ளதையோ இல்ல பொதுப்பட்டியல உள்ளதையோ நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து என்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுல போய் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. யாரால? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால். ஆல்ரெடி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டு விசாரிக்கிற வழக்குல உள்ள நுழையிறதுக்கு இடையில இன்டர்வியூ ஆகிறதுக்கான அதிகாரம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்க்கு கிடையாது. ஸோ இதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு காமன் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இதனுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் பிளஸ் 2 members, ஓகேவா? ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் 5 members இருந்தாங்க. எப்படி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு ஒரு சேர்பர்சன் 5 members, அதே மாதிரி 5 members இருந்தாங்க. பட் ஹவர் 2006ஆம் ஆண்டிலேயே அந்த ப்ரொவிஷனை நீக்கி ஸ்டேட்டுக்கு இவ்வளோ போதும், ஒரு சேர்பர்சன் 2 members மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. சேர்பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலம் அப்படிங்கிற லெவல் எடுத்துக்கிறதுனால மாநிலத்தினுடைய தலைமை அதாவது ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் ஓகே எனி ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட், அந்த ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ் இந்த மாதிரி இருந்தாலே போதும், அது தலைமை நீதிபதி. இது வந்து பாத்தீங்கன்னா அது தலைவர் பதவிக்கு. உறுப்பினர் பதவியில 2 உறுப்பினர்கள் வேணும் இல்லையா? ஒரு உறுப்பினர் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளு. இன்னொரு உறுப்பினர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜா இருந்தவங்க, சிட்டிங் அல்லது ரிட்டையர்டு ஜட்ஜா இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 7 வருடங்கள் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய வேற யாராவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அது சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு யார் வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுதான் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் த ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன். இப்ப இவங்களை செலக்ட் பண்ணணும், இவங்களை யார் அப்பாயின் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, இவங்களை கவர்னர் தான் அப்பாயின் பண்ண முடியும். ஸோ கவர்னர் எப்படி அப்பாயின் பண்றாரு அப்படின்னா, ஸோ இவங்களை வந்து ஒரு கமிட்டி வச்சு, எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனுடைய கமிட்டி எப்படி இருக்கும், பிரதமர் தலைவர், இங்க வந்து சீஃப் மினிஸ்டர் தலைவர், அங்க வந்து வேற யார் இருப்பாங்க, லோக்சபாவினுடைய சபாநாயகர் ஸ்பீக்கர், இங்க வந்து சட்டசபையினுடைய சபாநாயகர் இருப்பார் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க, இங்க ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க, அங்க வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க, இங்கேயும் லீடர் ஆஃப் அப்போசிஷன். என்ன ஒரே ஒரு விஷயம், அங்க மத்திய அரசுல பாத்தீங்கன்னா மத்திய மனித உரிமைகள் ஆணையத்துல பாத்தீங்கன்னா ராஜ்யசபா இருக்கு, அப்ப ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவரும் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் உறுப்பினர்களா இருப்பாங்க. ஆனா எல்லா மாநிலங்கள்லயுமே மேலவை இருக்குமானா இருக்காது. இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு அந்த தலைவரும் அந்த மாநிலங்களவை அதாவது கன்ஃபியூஷன் வேணா, ஸ்டேட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய ஸ்பீக்கர் வந்துருவார் எங்க அந்த கமிட்டியில, அதாவது இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கமிட்டியில சிஎம் வந்து தலைவரா இருப்பாரு, ஸ்பீக்கர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய ஸ்பீக்கர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுன்னா சேர்மன் அதனுடைய சேர்மன்.
நல்லா கவனிங்க சேர்மன் தான் ஓகே வைஸ் சேர்மன் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ல ஏன் வைஸ் சேர்மன் எடுக்கறோம்னா சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட் அதனால அவரை எடுக்க மாட்டோம் அதனால வைஸ் சேர்மனை உறுப்பினரா சேர்த்துக்கிறோம் ஆனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்படி எதுவும் கண்டிஷன் கிடையாது சோ நம்ம சேர்மனை வந்து ஒரு மெம்பரா எடுத்துக்கிறோம் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் ஓகே லீடர் ஆஃப் அப்போசிஷன் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன் எஸ் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜையோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையோ வந்து ஒரு உறுப்பினரா அந்த டயத்துல கெஸ்டா கூப்பிடணும் அப்படின்னா ஆஃப்டர் ப்ரியர் கன்சல்டேஷன் வித் த ஹைகோர்ட் அந்த ஹைகோர்ட்ல கன்சல்டேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜட்ஜ சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜையோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையோ நம்ம கூப்பிட முடியும் இன்கேஸ் ஸோ அதாவது ஹைகோர்ட் கிட்ட ப்ரியரா கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனா இது மேக்சிமம் பண்ண மாட்டாங்க ஹவர் these things மட்டும்தான் மத்தபடி இதனுடைய பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் என்ன பண்ணுது அதுதான் ஆனா ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் லிஸ்ட் 2 and 3 மட்டும் தான் இவங்களால பண்ண முடியும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பண்ணக்கூடியது எல்லாமே பண்ணும் ஆனா இவங்க மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பண்ண முடியும் ஆல்ரெடி மத்திய மனித உரிமைகள் ஆணையம் செய்யக்கூடிய விஷயத்துல போய் இடையில இன்டர்ஃபியர் ஆக முடியாது இவங்களால அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே பண்ணலாம் மனித உரிமைகள் தொடர்பான மாநிலத்தின் எல்லைக்குட்பட்ட சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டுச்சு அப்படின்னா புதுச்சேரி இந்த மாதிரி ஏதாவது எனி யூனியன் டெரிட்டரி அந்த கரஸ்பாண்டிங் மாநிலம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் அதுக்கான மனித உரிமைகளை பத்தி என்கேர் பண்ணலாம் மேக்சிமம் புதுச்சேரி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்லயே போய் அப்பியர் ஆயிடுவாங்க இது டெல்லி அப்படின்னா வேற எந்த மாநிலமும் என்கொயரி பண்ண முடியாது டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மட்டும் தான் என்கொயரி பண்ண முடியும் ஏன்னா அது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால அது வந்து அவ்வளவு சுலபமா மற்ற மாநிலங்கள் அங்க இருக்கக்கூடிய அஃபேர்ஸ் வந்து இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிறது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மாநில மனித உரிமை சப்போஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஜெயிலுக்கு போய் விசிட் பண்ணலாம் அங்கே கைதிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சப்போஸ் அவங்க சார்பில் வந்து மனு கொடுத்துருந்தா அப்போ எங்கேயாவது ஏதோ ஒரு ஹாஸ்டலில் விசிட் பண்ணுறது எல்லாமே அதாவது மனித உரிமைகள் தொடர்பாக இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன் நான் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல தங்கியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில் அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணுறது எப்படி சுச்சுவேஷன் இருக்குது உண்மை நிலையை ஆராயிறது இதுக்காக ரிசர்ச் கமிட்டிஸ் அமைக்கிறது நிறைய பண்ண வேண்டிய வேலைகள் எது வேணால் பண்ணலாம் இவங்க ஓகே அது வந்து அப் டு அது சேம் அஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் இவங்களுடைய பதவிக்காலமும் 3 வருடங்கள் 70 வயது வரை ரெண்டுல எது அதிகமோ தட் இஸ் இவங்களை ரிமூவ் பண்ணணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன்ல மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது வேணா கவர்னரா இருக்கலாம் ஆனா அவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா த பிரசிடென்ட் ஒன்லி ஹாஸ் த ரைட் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணணும் ஆன் த கிரவுண்ட்ஸ் எப்படி நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனுடைய மெம்பர்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே வழியில தான் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் மெம்பரை ரிமூவ் பண்ண முடியும் யாரு பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் வேணா கவர்னர் பண்ணிக்கலாம் ஆனா ரிமூவ் பண்றது பிரசிடென்ட் தான் பண்ணி ஆகணும் ஓகே அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம லைக் மற்றபடி எல்லாமே சேம் தான் அதே மாதிரி சப்போஸ் அந்த நம்ம இந்த 1993 கொண்டு வந்த அதாவது மனித உரிமைகள் சட்டம் அப்படிங்கிறது ஹியூமன் ரைட் கமிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்கு மத்திய மாநில மனித உரிமைகள் ஆணையம் மட்டும் இல்லை வேற என்ன சொல்லியிருக்குன்னா அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி மனித உரிமை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து மாவட்ட அளவில் எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்போ மத்திய மாநில மனித உரிமைகள் ஆணையம் மத்திய மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்புறம் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கரஸ்பாண்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஏன்னா ஸ்பீடி ரெக்கவர் ஓகே அதாவது ஸ்பீடி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அதாவது எப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ளது எதுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் வரைக்கும் போயிட்டு அந்தந்த மாவட்டத்திலே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம்ல ஸோ அதுக்காக வந்து பப்ளிக் சார்பாக அரசு சார்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு வழக்கறிஞர் ஒருத்தவங்களையும் அந்தந்த நீதிமன்றத்தில் நியமனம் செஞ்சிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஏன்னா புக்கில் உள்ள அந்த பாராவை கோட் பண்ணி சார் இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ மெம்பர்ஸ் சொல்லியிருக்கீங்க இப்படிலாம் பயன்படலான்னு சொல்லியிருக்கீங்கன்னு நான் பழைய வீடியோலேயே சொல்லிட்டேன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் பார்க்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை இப்போ நம்ம பார்ப்போம் 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்சுவலாக பழைய மெத்தட் படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய மாநில அதாவது தேசிய அல்லது மாநில எதுவாக இருந்தாலும் சரி தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியை மட்டும்தான் வந்து தலைவராக நியமிக்க முடியும் இருக்கும் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி 2019 அமெண்ட்மெண்ட் படி ஜட்ஜையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையுமே தலைமை நீதிபதியாக நியமிக்கலாம் ஓகே அதாவது தலைமை சேர்பர்சன் தலைவராக நியமிக்கலாம் ஓகேவா ஸோ என்னன்னா ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஓய்வு பெற்ற நீதிபதியை கூட தலைவராக நியமிக்க முடியும் அதே மாதிரி 5 வருஷம் அப்படிங்கன்னு இருந்தது இவங்களுடைய பதவிக்காலம் இருந்துச்சு இல்லையா இப்போ 3 வருஷம் நம்ம பார்க்குறோம் 3 to 70 ஆனால் முதல்ல 5 இருந்துச்சு அப்போ 5 மாற்றி
மூணு வருஷமா கொண்டு வந்து இது அதே மாதிரி ரீஅப்பாயின்மெண்ட்ங்கிற விஷயம் இந்த இடத்துல கிடையாது பழைய சிஸ்டத்துல. ஆனா 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அதே மெம்பர்ஷிப் இதே பதவிக்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனா மாநில மத்திய அரசுகளுக்கு கீழ் அரசு பணிகள் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, இதே பதவிக்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள். சோ இது எல்லாமே எப்போ பண்ணது அப்படின்னா இந்த விஷயத்துலதான். அப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய மனித உரிமைகள் ஆணையத்துல பாத்தீங்க அப்படின்னா 1+2+3 தான் மெம்பர்ஷிப் கணக்கு. ஓகே, மொத்தம் 6 உறுப்பினர்கள், அதாவது ஒரு தலைவர் 5 உறுப்பினர்கள். அந்த 5 உறுப்பினர்கள் 2 பேர் நீதித்துறை சார்ந்தவர்கள், 3 பேர் அனுபவம் சார்ந்தவர்கள். ஆக்சுவலா இந்த 3 பேருங்கிறது 2 பேர் தான் முதல்ல இருந்துச்சு, 1+2+2 அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த 2-3 ரைஸ் பண்ணது இந்த 2019 அமெண்ட்மெண்ட் தான். ஸோ இந்த 2019 அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கு. அப்போ உங்க புக்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது. ஓகே, புக்ல வந்து மேபி அப்டேட்டட் முன்னாடி இருந்திருக்கலாம், பட் இப்போ உள்ள அப்டேட் படி கரண்ட் அமெண்ட்மெண்ட் தான் நமக்கு முக்கியம்னா. கான்ஸ்டியூஷன் பொறுத்தளவு அமெண்ட்மெண்ட் நிறைய நடந்துகிட்டே இருக்கும், எப்போ எது நடக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ தீஸ் ஆர் த சிச்சுவேஷன். கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் இதாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கேப் விட்றோம் இல்லையா, அது அப்படி தான் ஆகும், நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ரிமைனிங் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.